Hello friends, welcome to Smart XG channel. We are Oneplus Y1s TV series oda full comparison features and review padanga paakaporum. The smart TV namakku netha launch panirukanga Amazon Flipkart thruva. Vaanga videos kula paakalam Oneplus Y1s TV series la enna features kuduthuranga nam detail la paathu therinjikalam. Kandippa indha video romba useful ah irukku indha TV vaangalama venamandrathukku. Oneplus TV Y1s Edge versus Y1s rendu TV model compare panumbodhu namakku design wise ellame frameless design ah kuduthirukanga. Adha sudhiga namakku konja higher end ana Y1s Edge metallic coating கொடுத்ததனால பார்க்கதுல அட்ராக்டிவ் லுக்கா இருக்கு. அதே நேரத்துல நமக்கு Y1s உம் பாத்தீனா ஃபுல் ஃபுல் பாத்தீனா நல்ல ஒரு bezel-less frame கொடுத்திருக்குது. Edge to Edge நல்லாவே இருக்கு. ரெண்டு மாடலோட உங்களுக்கு டிஸ்ப்ளே டெக்னாலஜி பாத்தீனா மேஜர் டிஃபரன்ஸ் என்ன சொல்லாங்கன்னா TU Inline Certified. சிசிக்கா நமக்கு இது Oneplus Y1s Edge-ல மட்டும் தான் வருது. இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குதனால உங்களுக்கு ஐ ஸ்டேன் இருக்காதுனு சொல்லிருக்காங்க. பிகாஸ் இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ம்ஃபுல் ப்ளூ லைட்டை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும்னு சொல்லிருக்காங்க. நீங்க மூவிஸ்லாம் பார்க்கும்போது மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஐ பவர்ட் விஷுவல், அதாவது உங்களுக்கு காமா என்ஜின் கொடுத்துருக்கனால உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸும். நெக்ஸ்ட் இதில் பிக்சர் பெர்ஃபெக்ட் யூஸ் என்ன சொல்லலாம், உங்களுக்கு எல்லா டிவியும் ஹெச்டிஆர் 10 அண்ட் ஹெச்டிஆர் 10 ப்ளஸ் சப்போர்ட் வருவதனால நல்ல ஒரு கிளியர் விஷன், அது இல்லாமல் பிரைட்டர் அண்ட் ஷார்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் மூவிஸ் அதெல்லாம் ஹெச்டிஆர் கண்டென்ட்லாம் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் பொறுத்திருக்கு நமக்கு ரெண்டு மாடலில் 30 inch நமக்கு ஹெச்டியும் அதே நேரத்தில் உங்களுக்கு 43 inch நமக்கு ஃபுல் ஹெச்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாட்டையுமே காமன் ஃபீச்சர்ஸ் தான் சொல்லுவேன், எக்ஸப்ட் உங்களுக்கு TU Inline Certified. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 30 inch Y1s 43 inch Y1sல உங்களுக்கு TU Inline Certification கிடையாது, பட் 43 inch Y1s Edge-ல நமக்கு இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் நமக்கு மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே காமன் தான் இருக்குது இந்த 4 TV சைஸ்லையுமே. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு 4 TV சைஸ்லையுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு Oneplus 30 inch Y1s அண்ட் 43 inch Y1sல நமக்கு 20 watt ஸ்பீக்கரும், அதே நேரத்தில் 30 inch அண்ட் 43 inch Y1s Edge-ல 20 watt ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் டைப் 2 சேனல். அதுக்கடுத்து ஸ்பீக்கர் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 யூனிட் கொடுத்துருக்காங்க. டால்பி ஆடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டிவைஸ் சப்போர்ட் பண்ணும், பட் எந்த டிவிலுமே டால்பி அட்மாஸ் கிடையாது. Y1s டிவி சீரீஸில் 20 and 20 watt ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர் டால்பி ஆடியோ சவுண்ட் எஃபெக்ட் சொல்லியிருக்காங்க, கிறிஸ்டல் கிளியர் சவுண்ட் எஃபெக்ட். 4 TVலையுமே நமக்கு ALM கொடுத்துருக்காங்க, அதாவது ஆட்டோ லோ லேட்டன்சி மோட். இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால உங்களுடைய கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேம் கவுன்சிலிங் ஹெச்டிஎம்ஐ கனெக்ட் பண்ண போதும், ஜஸ்ட் கேம்ஸ் ஆப் ஸ்டோர் ஓபன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிரும் சொல்லியிருக்காங்க. 64-bit ப்ராசஸர் கொடுத்தனால உங்களுக்கு 30% பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ப்ரீவியஸ் வெர்ஷனை கம்பேர் பண்ணுவது. ஸோ கண்டிப்பாக கேமர்ஸ்க்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவேன். ஸோ ஸ்மார்ட் டிவி சொல்லவே தேவையில்ல, ஆண்ட்ராய்டு டிவி 11 கொடுத்துருக்காங்க, அதாவது ஆண்ட்ராய்டு ஓஎஸ் 11. இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால மோர் தன் 5000 ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் ப்ளே ஸ்டோரில். சிசிக்கு நமக்கு ஸ்டோரேஜ் 8 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, அதே நேரத்தில் 1 GB ரேம் எல்லா டிவிலுமே இது காமனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 8 GB ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான கேம்ஸ் ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஸ் இன்பில்ட் ஆக கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், வாட்ஸ்அப் இந்த மாதிரி எல்லா ஆப்ஸுமே நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது எல்லாமே நமக்கு ப்ரீ இன்ஸ்டாலாகவே கொடுக்குறாங்க இந்த 4 TVலுமே. வாய்ஸ் அசிஸ்டன்ட் பொறுத்தவரைக்கும் நமக்கு 4 TVலுமே காமன் தான் கொடுத்துருக்காங்க, அதே நேரத்தில் அலெக்ஸா இது சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் ஆப்ஸ் ஏதாச்சும் ஓப்பன் பண்ண நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அலெக்ஸா ஓப்பன் நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி சொன்னாலே போதும், ஓப்பன் ஆகிடும். அதே நேரத்தில் கூகுள் யூஸ் பண்ண நீங்கள் ஜஸ்ட் ஓகே கூகுள் ஓப்பன் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி சொன்னாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஃபீச்சர்ஸ் கொடுத்துனா, அதாவது குரோம் காஸ்ட், பில்டின் டிஎல்என்ஏ அண்ட் மிரா காஸ்ட். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால உங்களுடைய மொபைல் இருக்கிற கண்டென்ட் ஏதாச்சும் நீங்கள் டிவியில் பார்க்க நினச்சிங்கன்னா போதும், ஜஸ்ட் காஸ்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் பெரிய ஸ்க்ரீனாக டிவிலே பார்த்துக்க முடியும். ஸோ ஓவரால் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமாக கொடுத்துறான்னு சொல்லலாம் வித் ஆண்ட்ராய்டு 11 ஆடம். டிவி பார்த்தீங்கன்னா பவர்ட் பை ஆக்சிஜன் ப்ளே 2 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால மோர் தென் 17+ ஓடிடி ஆப்ஸோட கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு, நீங்கள் ஏதாச்சும் போய் தேடி தேடி தனியாக பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த எல்லா ஆப்ஸுமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களுடைய கண்டென்ட்டை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தேங்க் பார்த்தீங்கன்னா 230+ லைவ் சேனல் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பத்திரிக்கும் இதெல்லாமே நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி கண்டென்ட் தான் இதை எடுத்து கொடுக்கும். இருந்தாலும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் லைவ் சேனல் நீங்கள் தனியாக போய் தேடாமல் ஸோ 230+ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அண்ட் ஓடிடி கண்டென்ட்ஸ் இருக்கிற லைவ் சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த டிவியிலே ஒரே இடத்துல பார்த்துக்க முடியும். ஸோ மற்ற அடிஷனல் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஸ்மார்ட் மேனேஜர் வித் ரிமோட் டயக்னோசிஸ். ரிமோட் டயக்னோசிஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருந்தால் போதும், ஜாஸ்ட் இதே உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டோரேஜ் ஏதாச்சும் உங்களுக்கு ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாலும் இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணும் அப்படின்றது இதே உங்களுக்கு இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜ் இல்லாத ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாமே நீங்கள் இதே உங்களுக்கு எடுத்து கொடுக்கும், நீங்கள் ஜஸ்ட் ரிமூவ் பண்ண சொல்லி. ஆல்வேஸ் எஃபிஷியன்ட், அதாவது பார்த்தீங்கன்னா டேட்டா சேவர் ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு பேண்ட்வித் லிமிட், அது இல்லாமல் யூசேஜ் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்நெட்டோட ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது இல்லாமல் எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லா டேட்டாவுமே நீங்கள் நீங்கள் போதும் இதே உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வேஸ்ட் ஆகிறதும் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டேட்டா சேவர் ப்ளஸ் இருக்கிறதுனால.
நெக்ஸ்ட் டிவியில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால கிட்ஸ் மோட் போகும்போது கிட்ஸுக்கு தேவையில்லாத கண்டென்ட்ஸ் ஆப்ஸ் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணு சொல்லியிருக்காங்க. அதே இதில் சில்ட்ரன்ஸ் வந்து எல்லோரும் ப்ளே பண்ணணுன்றது ப்ளே டைமை நீங்கள் செட் பண்ணி வச்சிங்களா போதும், அந்த டைம் மட்டும் தான் அவங்களால ப்ளே பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ கம்ஃபர்ட் மோட் ஆட்டோமேட்டிக்காக கிட்ஸ் மோட் செலக்ட் பண்ணும்போது சேஞ்ச் ஓவர் ஐக்கன்னு சொல்லியிருக்காங்க. இதனால நல்ல ஒரு ஐ ஸ்டாண்ட் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் மதிய நேரத்தில் பார்க்கறதுக்கும். மீட் த ஒன் ப்ளஸ் ஃபேமிலி. இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் ப்ளஸ் டிவைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே சொல்வேன். பிகாஸ் ஒன் ப்ளஸ் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா போதும், ஒன் ப்ளஸ் வாட்சிலே உங்களை டிவியை கனெக்ட் பண்ணி ஸோ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணலாம், மதிய நேரத்தில் டிவியை கண்ட்ரோலில் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டிடெக்ஷன். நார்மலாக நீங்கள் டிவி பார்த்துட்டு மாதிரி தூங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாட்சை டிடெக்ட் பண்ணி உங்கள் டிவி வந்து ஆஃபே பண்ணிவிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று சொல்லுவேன் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இந்த டிவியில் கொடுத்துருக்குறது. அதே இதில் ஈஸி அண்ட் குயிக் கனெக்ஷன். டிவியோட பார்த்தீங்கன்னா உங்களோட இயர்பட்ஸை பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒன் ப்ளஸ் பட்ஸ் ப்ரோ இயர்ஃபோனில் உங்களுடைய டிவியோட சவுண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இதுவும் தேவையானதுன்னு சொல்லுவேன். அதே நேரத்தில் வச்சு கால் வருது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ பாஸ் ஆகிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸோ ஒன் ப்ளஸ் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நாலு டிவிலுமே பார்த்தீங்கன்னா காமனாக தான் கனெக்டிவ் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வைஃபை பார்த்தீங்கன்னா நமக்கு 2.4 GHz அண்ட் 5 GHz டுவல் பேண்ட்மே சப்போர்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹெச்டி கண்டென்ட்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு பஃபர் இல்லாமல் ப்ளே ஆகும் 5 GHz சப்போர்ட் பண்ணுறதுனால. ப்ளூடூத் வெர்ஷன் 5 கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட் வெர்ஷன். நாலு டிவிலுமே காமன் தான் இத்தர்நெட் போட்டிருக்கு. அதனால நமக்கு RF கனெக்ஷன் இன்புட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் HDMI இன்புட் நமக்கு எல்லா டிவிலுமே ரெண்டு போர்ட் கொடுத்துருக்காங்க வித் HDMI 2.0 வெர்ஷனில். ஸோ ஒரு ஹெச்டிஎம்ஐ பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் ERC ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதாவது ஆடியோ ரிட்டர்ன் சேனல் சவுண்ட் பார்லாம் கனெக்ட் பண்ணினீங்க. ஸோ கண்டென்ட் ஆடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். AV இன்புட் கொடுத்துறாங்க, அதுக்கடுத்து டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட் அதாவது ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்துறாங்க. நீங்கள் ERC நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஆப்டிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். USB 2.0 வெர்ஷன் ரெண்டு போர்ட் கொடுத்துருக்காங்க. டிவியோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 30 இன்ச்சில் ரெண்டு மாடலும் அதே நேரத்தில் 43 இன்ச்சில் ரெண்டு மாடலும் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு டி வித்தவுட் ஸ்டாண்ட் அண்ட் வித் ஸ்டாண்ட் நீங்கள் டிஸ்பிளே பார்த்து தெரிஞ்சுங்க. அதே நேரத்தில் வெயிட்டும் பார்த்தினாலும் நான் இதில் கிளியராக கொடுத்துருக்கேன் வித்தவுட் ஸ்டாண்ட் எவ்வளோ அதே நேரத்தில் வித் ஸ்டாண்ட் எவ்வளோன்றது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை பேஸ் பண்ணி டிவி வாங்கிட்டு வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேபிளாக இருக்குமா இல்லைன்றது நீங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டு வாங்கிங்க. இந்த வெயிட்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இப்போ நம்ம பார்த்த நாலு மாடலோட கம்பேரிசன் புரிஞ்சுருக்கேன். அதாவது நாலு டிவியோட சைஸஸ். ஸோ என்ன பார்த்துருக்கீங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 32 இன்ச் டிவி நமக்கு ஒன் ப்ளஸ் Y1s 16,490 இருக்கும். அதே நேரத்தில் 43 இன்ச் டிவி நமக்கு 26,999 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் ப்ளஸ் Y1s Edge 32 இன்ச் 16,999. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 43 இன்ச் நமக்கு 27,999 சொல்லியிருக்காங்க. Y1s அண்ட் ஒன் ப்ளஸ் Y1s Edge ரெண்டு மாடலை கம்பேர் பண்ணும்போது 1000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன மூணு காரணம்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20 வாட் ஸ்பீக்கர், அதே நமக்கு Y1s நமக்கு ஜஸ்ட் 20 வாட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் 20 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க Y1s Edge-ல. ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு Y1s Edge-ல மெட்டாலிக் கோட் ஃப்ரேமும் அதே அதில் Y1s-ல மெட்டல் ஃப்ரேமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக தேர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு டிவி ரெயின்லைன் சர்டிஃபைட் நமக்கு ஒன் ப்ளஸ் டிவி Y1s-ல கிடையாது, பட் ப்ளஸ் Y1s Edge-ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணு தாங்க மேஜர் டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஒன் ப்ளஸ் டிவி Y1s அண்ட் ஒன் ப்ளஸ் டிவி Y1s Edge-ஐ கம்பேர் பண்ணும்போது. என்ன பொறுத்த வரைக்கும் Y1s Edge நல்ல ஆப்ஷன் சொல்லுவேன் வித் டிவி ரெயின்லைன் சர்டிஃபைட், அது இல்லாமல் நல்ல ஒரு ப்ரீமியம் மெட்டலிக் கோட்டிங் கொடுத்துருக்குது ஓகேன்னு தான் சொல்லுவேன் வித் 20 வாட் ஸ்பீக்கரோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய சேல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் February 21 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன பார்த்துருக்கோம் ஆக்சிஸ் பேங்க் கார்டு இந்த மாதிரி ஒரு சில கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க 500 ரூபீஸ் இருக்கும் டிஸ்கவுண்ட் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன பார்த்துருக்கோம் கன்சிடர் பண்ணும்போது 14,999 அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வாங்கும்பொழுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்மியோட எக்ஸ் சீரீஸ்க்கு நல்ல ஒரு போட்டியாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். பிகாஸ் கான்ஃபிகரேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெக் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது, பட் ஒரு சில ஃபீச்சர்ஸ் தவிர ரெண்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு நீங்கள் டிவி செலக்ட் பண்ணும்பொழுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபர்தர்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்கறதுக்கு.